ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய மண்டே அண்ட் டியூஸ்டேயோட ஃபுல் டே வ்ளாக் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஒரு சூப்பரான டாப்பிக்கும் நம்ம வந்து பேசலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, மண்டே இந்த மாதிரி மார்னிங் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெடிக்கேர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிட் வந்து நைக்காவில் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி, இந்த டைம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், சரி பெடிக்கர் வந்து வீட்டிலே பண்ணலாம். ஏன்னா வெளியே போய் பண்ணுறப்போ ஓகே நல்லா தான் இருக்குது வெளியே பண்ணுறப்போ, பட் வந்து என்ன சொல்கிறது, சேம் லைக் இதே மாதிரி ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க, பட் காஸ்டஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது. ஸோ நம்ம இதே பிராண்ட் வச்சு நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஸோ வந்து இந்த ராகாவோட பெடிக்கர் அண்ட் மெனிக்கேர் கிட் வந்து ஐ திங்க் ஸோ 150 or 200 தான் வந்துச்சு. நான் ரொம்ப நாள் முன்னாடி நைக்காவில் வாங்கினேன், சரி யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த 5 steps கொடுத்துருந்தாங்க. அந்த சோக்கு, ஸ்க்ரப், கிளின்ஸு, மாஸ்க்கு எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அந்த சோக் அந்த பவுடர் போட்டுட்டு ஃபுல்லாமே அந்த ரோஸோட பெட்டல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா சூதிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா சோக் பண்ணிடணும். ஸோ நான் வந்துட்டு சரி இந்த தடவை வீட்டிலே பண்ணலாம், எதுக்கு வெளியே போயிட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வீட்டிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ முன்னாடியே வாங்கியிருந்தேன், யூஸ் பண்ணலை. ஏன்னா நம்ம தான் சோம்பேறியாச்சு, சரி அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம், இந்த தடவை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டப்பில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி அந்த சோக் போட்டுட்டு செகண்ட் வந்து இந்த மாதிரி க்யூட்டிக்கல் க்ரீம். ஸோ அந்த க்யூட்டிக்கல் க்ரீம் நம்ம சோக் பண்ணிட்டு நல்லா நெகத்துக்கு இடுக்கலாம் போட்டுட்டு தேர்ட் வந்து இந்த டீ கிறிஸ்டலைசர். ஸோ நமக்கு அந்த கால்குள்ளே இருக்க அந்த அழுக்கெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி அந்த டீ கிறிஸ்டலைசர் இது. ஸோ அதுவுமே நான் வந்து உள்ளே போட்டுட்டேன். உள்ளே போட்டு லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணியே விட்டுட்டுருக்கணும். ஃபோர்த் வந்து ஸ்க்ரப். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த மெத்தடு. ஸோ இதுவும் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்து வந்து இந்த மாஸ்க். ஒரு 15 to 20 minutes இந்த காலில் வந்து இந்த மாஸ்க் போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறணும். ஸோ தண்ணியில் விட்டுறக்கூடாது, கொஞ்சம் நேரம் 15 to 20 minutes நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டா ஸோ அவ்வளோதான். லைக் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டுக்கும் எனக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ராகாவோட பெடிக்கேர் அண்ட் மெனிக்கேர் கிட். அதை லிங்க் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பின் பண்ணுறேன். ஸோ லெக் வந்து ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் நிறைய வேலை பண்ணுறோம்ல, ஸோ வந்து நம்ம லெக்கும் கை காலை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக வந்து இந்த மசாஜ் க்ரீம் போட்டுட்டு நல்லா நம்ம மசாஜ் பண்ணி விட்டுறணும், அவ்வளோதான். பெடிக்கேர் முடிச்சுட்டு சரி ஈவினிங் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு கிரேவிங்காகவே இருந்துச்சு, ஏதாவது சாப்பிட்ணும் போலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி சக்தியோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்துச்சு. சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பஜ்ஜி வந்து பண்ணேன். ஸோ லைட்டாக ஒரு குயிக்காக என்னோடய பஜ்ஜியோட ரெசிபின்னு ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம எப்படி பண்ணுறேன், ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாவு போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போடுவேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து நமக்கு பஜ்ஜி மாவு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். நம்ம கார்ன்ஃப்ளவர் போடுறப்ப நல்ல ஒரு மாதிரி முறுமுறுன்னு கிடைக்கும். எதுலேயுமே இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸில் நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து போடுறப்போ நமக்கு அந்த முறுமுறுன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வந்து இது என்னோடய ஸ்டைல், பிடிச்சா நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பஜ்ஜி போண்டா மிக்ஸில் வந்து உப்பு ஆட் பண்ணியிருப்பாங்க, பட் சக்தியில் வந்து அவ்வளோவா அந்த உப்பு டேஸ்ட் இருக்காது. நம்ம தேவையான வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கூட நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அதில் லைட்டாக அந்த சால்ட் கண்டென்ட் இருக்கும். நம்ம லைட்டாக இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு வந்து பிசைஞ்சு விடும். எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி லிக்விட் ஆச்சுன்னா நமக்கு பஜ்ஜி ஒழுங்காகவே வராது. ஒரு மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இதில் வந்துட்டு ஆனியனு, வாழைக்காய், அதுக்கப்புறம் அப்பளம் இருக்குல்ல, ஸோ இது என்னோட ஒரு ட்ரிக். அப்பளம் வந்து நார்மலாக நம்ம இந்த மாதிரி இதில் கூட டிப் பண்ணி போட்டுக்கலாம். எதுவுமே சம்டைம் காய் எதுவுமே இல்லைன்னா கூட அப்பளம் வந்து லைட்டாக அந்த மாதிரி உள்ளே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். உண்மையிலே இது ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்போயாச்சும் இந்த வெங்காயம், தக்காளி, வாழைக்காய் இதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த அப்பளம் வந்து லைட்டாக வந்து இந்த பஜ்ஜி மாவு மாதிரி செஞ்சு அப்பளம் வந்து போட்டு சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இந்த இன்னைக்கு வந்துட்டு ஆனியன் தான் வந்து வச்சு பண்ணேன். அங்கிட்டு வந்து பாசிப்பருப்பு, வெல்லம், பால்லாம் போட்டு பாயசமும் பண்ணு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு சாமிக்கு வந்து ஏதாச்சும் வைக்கலாம். ஸோ மண்டேல ஒரு வாரம் புதுசாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏதாச்சும் நான் வந்து இந்த மாதிரி எப்பயாச்சும் இந்த மண்டே டியூஸ்டேல வந்து பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு மண்டே ஏதாவது சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மண்டே வந்து இந்த வாராகி வந்து சாமி நான் கும்பிடுவேன். ஸோ வாராகி அம்மனுக்கு வந்து கொஞ்சோண்டு பாயசம் ஏதாச்சும் நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். ஸோ அதுதான் அது. இந்த மாதிரி நான் ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பஜ்ஜி வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாமல், ஸோ எனக்கு வந்து எனக்கும் சரி ஹஸ்பண்ட்க்கும் சரி அந்த மாதிரி கூட இந்த மாதிரி ரிங்ஸாக போட்டு
சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும், மோஸ்ட்லி எனக்கு பிடிக்கும். ஸோ சரி அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ரிங்ஸாக வந்து கட் பண்ணி ஆயிலில் வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சோண்டு பொடி பொடியாக கட் பண்ணி அது வந்துட்டு இந்த தூள் பஜ்ஜி மாதிரி வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். சரி நம்ம டாபிக் வருவோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து என்ன டாபிக் பேச போகிறேன்னா, ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸே மோஸ்ட்டாக வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எப்படி இருக்குது ஸோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ உள்ள காலகட்டம்னாலும் சரி நம்ம காலகட்டம்னாலும் சரி, ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து டோட்டலி நான் வந்து ஒரு லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பேன். ஸோ அவங்களே வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த லிமிட்டடாக இருக்க ஃப்ரெண்ட்ஸாக ஸோ தே ஆர் ஈக்குவல் டு அன்லிமிட்டட் அப்படின்னே சொல்லலாம். லிமிட்டட் தே ஆர் ஈக்குவல் டு அன்லிமிட்டட். ஸோ புரியுதா? ஸோ அந்த லிமிட்டடான ஃப்ரெண்ட்ஸே இந்த ஒரு ஒரு பேர் நூறு பேருக்கு சம்மன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தே ஆர் த பெஸ்ட் வெல்விஷஸ்னே சொல்லலாம். என்னோடய வேர்ஸ்ட் டைம் அதுக்கப்புறம் பெஸ்ட் டைம் ஸோ எல்லாத்துலேயுமே கூட இருக்காங்க. ஸோ முக்கியமாக அதில் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டில் தே ஆர் லைக் என்ன சொல்கிறது, ஸ்டில் தே ஆர் லைக் மை வெல்விஷஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான், எல்லாருக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொந்தக்காரவங்க அவங்க இவங்க. ஸோ எவ்ரி ஒன் தே ஆர் ஸ்டாபிங்கஸ் இந்த மாதிரி டைம்லலாம். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலலாம் சொந்தக்காரவங்கெல்லாம் யாருமே நம்ம வந்து நல்லாயிருக்கோங்க நல்லா இருக்குன்ற நினைக்கிறது வந்து கம்மி தான், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கொஞ்சம் ஹை. ஸோ அந்த இதில் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம எவ்வளவோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். தே ஆர் த பெஸ்ட் திங் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு கிடச்சிட்டா தே ஆர் த லக்கி பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் நானுமே ஒரு லக்கி பர்சன் தான் அப்படின்னு சொல்லுவேன். இன்ன வரைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் வெரி வெரி சப்போர்ட்டிவ். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு யாராவது ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க ஸ்டில் இப்போவும் வந்துட்டு தே ஆர் லைக் மை என்னோட ஒரு அவ்வளோ ஒரு வெல் விஷராக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட பேரை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்கள பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட் வந்து முக்கியமாக இருப்பாங்க. அதில் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரெண்டு மூணு நிறைய ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மூணு பேர் இருக்காங்க. ஸோ அந்த பேர் நான் சொல்ல விரும்பலை. ஸோ வீடியோ பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ஏ என்ன தானடி சொன்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் சம்டைம் வந்து எனக்கு இதெல்லாம் விட சொந்தக்காரவங்க யாரோ இதெல்லாம் விட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி டைமில் எனக்கு இந்த மாதிரி டைமில் வந்து எனக்கு பேட் குட் அண்ட் பேட் டைம்ஸில் வந்து ரொம்ப வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க பேர் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி அப்படியே முடிச்சுட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ டாபிக் விட்டு வெளியே வந்துடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே இது வந்துட்டு டியூஸ்டே. ஸோ டியூஸ்டே வந்துட்டு இந்த மாதிரி சாமி கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் சாமி ரூம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சேன். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி ஈவினிங் வந்து நம்ம அப்போ தானே ரிலாக்ஸாக கும்பிட முடியும், நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு ஈவினிங் கும்பிட்றப்ப நமக்கே கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து இந்த மாதிரி சாமிக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் பூலாம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றினேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளி சனி வந்து மித்த நாளில் கூட நம்ம விளக்கே தட்டி நம்ம வெள்ளி சனி வந்து கண்டிப்பாக நம்ம விளக்கேற்றி கும்பிட்டோன்னா சரி நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படி இருக்கும். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி அந்த மாதிரி சூடம் இதெல்லாம் நமக்கு வந்து கொருதுறப்ப உண்மையிலே ஒரு சூப்பரான பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். நமக்கே சில டைம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும், ஆர் எல்ஸ் எதுக்கு கஷ்டமாக இருக்கும்னே தெரியாது. சம்டைம்ஸில் நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு ஏதாவது சூடம் ஊதுபத்தி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாம்பிராணிலாம் கொஞ்சம் பொறி வச்சு பாருங்களேன், அந்த ஸ்மெல்லு ஃப்ரேக்ரன்ஸே நம்ம மைண்டை மாற்றும். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஆகியிருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன் சம் பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கொண்டு வரும். சில நேரம் நமக்கே அந்த இடத்த விட்டே நமக்கு இப்போ ஒரு பெட்டில் போய் படுத்தோம்னா அப்படியே அந்த இடத்துல அப்படியே படுத்துகிட்டே ஃபோன் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு ஒரு மாதிரி என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி டைமில் சடனாக நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் தண்ணி குடிச்சு இந்த மாதிரி அதே நாள் ஈவினிங் இந்த மாதிரி சாமி கும்பிட்டு பாருங்களேன், ஒரு சூடம் பொருதி சாம்பிராணி பொருதி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊதுபத்தியெல்லாம் கட்டி உண்மையிலே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்குமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸாகவே சம்டைம்ஸ் ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரில ஒரு மாதிரி ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருந்துச்சு. சரி ஒன்றும் இல்லை சம் வாட் ஏதோ சம்திங் நமக்கு தோணலை சில நேரம் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வந்து வெள்ளி சனி வந்து கண்டிப்பாக வெள்ளி செவ்வாய் வந்து கும்பிட்டே ஆகணும் ஸோ அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே கும்பிட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நல்லா அந்த மாதிரி சாம்பிராணி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக சாமி பாட்டெல்லாம் போட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கும்பிட்டேன். அதுவும் இந்த முருகன் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவரை திறந்து இந்த மாதிரி பார்த்துட்டு அவரை கொஞ்சம் சூட காமிச்சிட்டு வாரகியம்மன் ஸோ எல்லாத்துக்குமே வந்து மீனாட்சி அம்மன் எல்லாத்துக்குமே வந்து சூட
சூடை காமிச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த ஒரு சூடை வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ சாரி, சாம்பிராணி. அந்த சாம்பிராணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த ஒரு மாதிரி கோன் மாதிரி இருக்கும்ல, நீங்கள் நார்மலாக இருக்க சாம்பிராணி விட அந்த மாதிரி கோன் மாதிரி இருக்க சாம்பிராணி வாங்கினீங்கன்னா அந்த புகை வந்து நமக்கு வீடே வந்து அவ்வளோ ஒரு நல்லா ஒரு கோயில் மாதிரி அவ்வளோ ஒரு புகை நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த சின்ன சாம்பிராணி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த கோன் சாம்பிராணி வாங்கினேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நான் புத்தாக்கும் வந்து வச்சிருவேன். ஸோ வீடு இந்த ஹாலு கிச்சன் எல்லாத்துக்குமே காமிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றி வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ மைண்டும் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு எனக்கு. சரி, முடிச்சுட்டு வந்து சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு வந்து கிராசரிஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம். காய்கறிகள் இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதாச்சும் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து போய் வாங்க போனோம். ஸோ நம்ம வந்து பேக் டு த டாபிக் வரலாம். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம பேசின டாபிக் வந்து ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு. ஸோ எனக்கு வந்து இன்ன வரைக்கும் ஸ்டில் உங்களுக்கு அந்த பாண்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஸ்டில் தே ஆர் வித் யூ, உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நேம், அவங்க உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து என்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த மூணு பேர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட்டை, ஸோ அவங்க எனக்கு எப்படியெல்லாம் இன்ன வரைக்கும் தே ஆர் பீன் மை பேக் போன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து போயிட்டோம். ஸோ பேக் டு த விலாக், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் டு த விலாக் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கிராசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, ஸோ சாக்லேட்ஸ்லாம் வந்து பார்க்குறதோட அவ்வளோதான், ஸோ எடுக்கிறது கிடையாது. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போலாம் அந்த சாக்லேட் சாப்பிட்ற ஒரு ஐடியாவே போச்சு. சரி, ஒரு வேலை வயசாயிடுச்சோ மெச்சூர்ட் ஆகிட்டோமோ அப்படின்ற ஒரு மாதிரி ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி உளுந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான அந்த உளுந்து அதுக்கப்புறம் பருப்புகள் அப்புறம் எண்ணெய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எனக்கு இந்த சாக்லேட்லாம் எடுத்து சரி வீடியோலையாச்சும் காம்போ வாங்க தான் வந்து முடியலான்னு இல்லை, வாங்க தான் அதுக்கு என்ன சொல்கிறது எதுக்கு தேவையில்லாமல் அதை வாங்கிட்டு அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்கிட்டு இந்த மாதிரி ஜாமுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜாம் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது ரொம்ப சில டைம்ஸ்லாம் நமக்கு கிரேவிங்ஸாக இருக்கும்போது ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ வந்து இது மாதிரி ஜாமும் எடுத்துகிட்டு இது வந்து ஏதோ வச்சுருந்தாங்க ஏதோ அந்த கேரளா ஃபிஷ் சூனா கறினா அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்றதான். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா வந்து அப்படியே பார்த்துட்டு. இது வந்து கிம்ச்சி. ஸோ ஜப்பானோட ஒரு அத்தன்டிக் ஃபுட்டுனே சொல்லலாம். நாங்கள் வந்துட்டு மேகி இப்பி எல்லாம் வாங்கலை. ஸோ மேகி ஆமாம் சீன் இப்பி மட்டும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிங்கிங் சாக்லேட்டாக, ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க ஒன்றே ஒன்று. இது என்னமோ தெரில, அந்த காஃபின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏதோ ட்ரிங்கிங் சாக்லேட் தான் போல், என் ஹஸ்பண்ட் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அதை பார்க்கவே இல்லை. சாரி, இதுவும் ட்ரிங்கிங் சாக்லேட் தான். ஸோ இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு நான் பேக் டு த ஃபார்ம் கேண்டில். ஸோ இந்த கடையில் வந்து மதுரையில் நீலகிரிஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையில் வந்து கேண்டில்ஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த கடையில் போய் வாங்கலாம். ஸோ கேண்டில்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அந்த எசென்ஷியல் ஆயில்ஸு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே வாங்கி முடிச்சுட்டு ஒரு ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ஹோட்டல் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து முடிச்சுட்டு அதை வந்து சும்மா ஒரு நார்மல் சோஷியல் ஈவெண்ட் தான். ஸோ அதுவும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்குமே கல்யாணம் ஆச்சு. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்னே சொல்லலாம். எங்கள் ரெண்டு பேத்துக்கு இங்கே தான் வந்து மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இது வந்து கோட்டியாட் பை மேரியட் மதுரை. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பெஷலான பிளேஸும் கூட, ஏன்னா எங்களுக்கு வந்து மேரேஜ் இங்கே தான் நடந்துச்சு. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்ச பிளேஸ். ஸோ இன்றைக்கி அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு சரி இன்றைக்கி ஒரு சின்னதாக நைட்டு வந்து ஒரு ரெசிபி வந்து பண்ணேன். ஸோ அதோட ரெசிபி லைட்டாக ஷேர் பண்ணுறேன். இது நான் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நான் பண்ணேன். இதுக்கு வந்து தக்காளி, ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, கொஞ்சோன்னு முந்திரி, அவ்வளோதான். நான் வந்து இந்த பஞ்சாபி ஸ்டைல் ஆத்தென்டிக்காக வந்து பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் பட்டர் எடுத்து ஒரு பேனில், ஐயோ கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சோன்னு முந்திரி போட்டு லைட்டாக இந்த மாதிரி பட்டரில் லைட்டாக வதக்கிட்டு மிக்சியில் வந்து நல்லா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். குறை குறைன்னு அரைச்சிடக்கூடாது, ஏன்னா பஞ்சாபி ஸ்டைல் வந்து நம்ம பண்ணுறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஆத்தென்டிக் பஞ்சாபி ஸ்டைலில் வந்து பண்ணேன் நான். மோஸ்ட்லி நான் வேறு மாதிரி பண்ணுவேன், பன்னீர் பட்டர் மட்டர் மசாலா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டைலில் வந்து பண்ணேன். ஸோ அவங்களோட ஸ்டைல்லையே இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஹோட்டலில் வந்து எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே இருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி மிக்சியில் வந்து நம்ம வதக்கணும்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கணும்.
நல்லா போட்டு இந்த மாதிரி நம்ம நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பன்னீர் நம்ம க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்துட்டு பன்னீர் வந்து மோஸ்ட்லி பெரிய பை சைஸஸாக இல்லாமல் நார்மலாக ஒரு குட்டி சைஸ் இருக்கும்ல, ஸோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பன்னீர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸஸாக கட் பண்ணிவிட்டு இந்த நான் வந்து இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இன்றைக்கி வந்து சப்பாத்தி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்திக்கு வந்து பன்னீர் மசாலா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்திக்கு வந்துட்டு இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி பன்னீரும் இருந்துச்சு வாங்கிட்டு வந்துடணும், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீர் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த பேஸ்ட், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு வந்து தண்ணி ஊற்றிட்டு கஸ்தூரி மெத்தி போட்டுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சோன்னு கரம் மசாலா. ஸோ அவ்வளோதான், ஈஸியான ஸ்டெப் தான் இது. இதோட ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா கிளியராக உங்களுக்கு வேணும்னா என்னோடய ஷார்ட்ஸ் லிங்க்கும் நான் வந்து கீழே வந்து ஷார்ட்ஸோட ரெசிபி லிங்க் வந்து நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படியே சப்பாத்தியோடு வந்து இதை சாப்பிட்டோம். ஸோ எனக்கு வந்து பன்னீர் வந்து அவ்வளோவா பிடிக்காது. சரி ரொம்ப நாளாக அதை சாப்பிடல, சரி வாங்கி பார்ப்போம். காய் அடி சப்பாத்திக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு டக்குன்னு தெரியல. ஸோ மஷ்ரூம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, சரி இதையாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஸோ நான் மோஸ்ட்லி பன்னீர் வந்து மோஸ்ட்லி வேறு மாதிரி செய்வேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டைலில் தக்காளி வெங்காயம் வதக்கி போட்டு அப்படியே அதில் பன்னீரை போட்டு கொஞ்சம் போட்டு செய்வேன். ஸோ இன்றைக்கி அந்த ஆத்தென்டிக்காக வந்து பண்ணியிருந்தேன். லைட்டாக லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறப்ப ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி போட்டோன்னா ஸோ அப்படியே நம்ம ஹோட்டலில் எப்படி வாங்குகிறோம் ஸோ அந்த மாதிரியே தான் இருக்குது. இதுக்கு போய்ட்டு நம்ம ஹோட்டலில் வந்துட்டு ஒரு எப்படியுமே ஒரு பன்னீர் மசாலா வந்து ஒரு 120-150 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், நம்ம அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பன்னீர் வாங்கிட்டு நம்ம வீட்லேயே கூட செஞ்சுக்கலாம். அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபேஸ் கேர் வந்து பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வ்ளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பை.